ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேரவல் டுடோரியல் தமிழ். இப்போ போன வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி ஒரு டேட்டாவை வந்து இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்செர்ட் பண்ண டேட்டாவை எடுத்து எப்படி டேபிள் வியூவில் லிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, என்னுடைய கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது முதல்ல வந்து என்னுடைய கஸ்டமர் அப்படிங்கிற என்னுடைய டேபிள் இருக்குது. என்னுடைய டேட்டாவெலாம் நான் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ரேம் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லோக்கல் பேக்கேஜ் மெயின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிபிபி நான் டேட்டா இருக்கான் செக் பண்ணிக்கிறேன். ஹோம் ஷீட் அப்படிங்கிற டேட்டா பேஸில் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் எனக்கு வந்து ஒரு மூணு ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இந்த ரெக்கார்டு தான் வந்து நான் இப்போ டேபிள் வியூவில் வந்து நான் இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து லேரவெல்ல வந்து டேபிளில் வந்து ஒரு இன்செர்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு அப்டேட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி இருக்க ஒரு எந்த எந்த ஆக்ஷனையுமே நம்ம வந்து அதோடய மாடல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு வந்து கஸ்டமர் அப்படிங்கிற வந்து ஒரு மாடல் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் மூலிமா தான் வந்து நம்ம எல்லா டேட்டாவும் வந்து நம்ம டிபிலேருந்து எடுப்போம். அண்டு எதாவது சேஞ்சஸ் வேணால் நம்ம பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாடலில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் யூஸ் ஆப் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இன்செர்ட் பண்ணும்போது நான் அதை இல்லை அதை யூஸ் பண்ணனால இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணி நான் இன்செர்ட் பண்ண டேட்டாவை இப்போ எடுக்க போகிறேன். அதையே நான் வந்து இந்த இன்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் கொடுக்குறேன். அப்படின்னா இப்போது கஸ்டமர் அப்படிங்கிற இந்த ரவுட் வந்து கால் பண்ணும்போது நான் என்னுடைய வியூ ஃபைல் வந்து நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வியூ ஃபைல் லோட் ஆகும்போதே என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் என்னுடைய வியூ ஃபங்க்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ டாலர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கஸ்டமர் மாடலில் இருக்க ஆள்னா எல்லா டேட்டாவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் இப்போ எடுத்த டேட்டாவை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கஸ்டமர் அப்படிங்கிற ரவுட்டு கால் பண்ணும்போது ஓகே என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் வந்து என்னோடய வியூ ஃபைலுக்கு வந்து நான் இப்போ பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எடுக்கிற டேட்டாவை கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஜஸ்ட்டு வியூ ஃபைல் கூட கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையவை நம்ம அப்படியே வியூ ஃபைலுக்கு பாஸ் பண்ணிட முடியும். ஓகேம்மா, ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய வியூ ஃபைல் அதாவது கஸ்டமர் .blade.php ஃபைலில் லோட் ஆகுதா நான் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போது அந்த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அந்த அரே வந்து வியூ ஃபைலுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னுடைய வியூ ஃபைலுக்கு மேலே எல்லா டேட்டாவும் ப்ரிண்ட் ஆகுது. அண்டு லேரவலோட பிளேட் ஃபைலில் வந்து ஒரு இருக்கிற ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கோர் பிஹெச்பி வந்து பிஹெச்பி சிண்டெக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் லேரவலில் வந்து இந்த பிஹெச்பி சிண்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதிலாக கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கர்லி பிரேசஸில் வந்து நான் அதே கஸ்டமர் அப்படிங்கிற அந்த அரேவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்க, ரெண்டு டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் இல்லை, நீங்கள் எப்போவுமே வந்து பிஹெச்பி சிண்டெக்ஸை வந்து லேரவெல்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ அந்த பிஹெச்பி சிண்டெக்ஸ் பண்ண நீங்கள் கர்லி பிரேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த டாலர் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற அரேல இருக்க டேட்டா பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும். ஸோ அந்த டேபிள் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன்.
ஓகே. ஸோ நான் இப்போ வந்து அந்த வியூ டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபாரிச் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அட் ஃபாரிச் கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமர் அப்படிங்கிற வேல்யூவில் எடுக்கணும். நார்மலாக வந்து நீங்கள் பிஹெச்பி வந்து ஃபாரிச் யூஸ் பண்ணும்போது மாதிரி நீங்கள் கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லேரவெல்ல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அட் சிம்பிள் போட தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஓப்பன் பண்ணுற ஒரு ஒரு லூப்பையும் வந்து எண்டு எண்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னுடைய ஃபாரிச் லூப்பில் டேட்டா பிரிண்ட் ஆகணும். என்னென்னா கஸ்டமரில் இருக்க நேம், ஃபீல்ட் நேம் வந்து மொபைல் ஃபோன் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இமெயில். ஓகேவா? ஸோ நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்ன எரர்னா நான் டாலர் சிம்பிள் வந்து நான் போடல, அதனுடைய எரர். ஓகே, இதோட டேட்டாஸ் எல்லாமே டேபிள் வியூவில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? பிரிண்டர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் இப்போ தி ஒரு என்ட்ரி வந்து நான் போடுறேன், டெஸ்ட் கொடுக்குறேன். நேம் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 0 டெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஒரு என்ட்ரி போடுறேன், சப்மிட் பண்ணுறேன். என்னோடய டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. அண்ட் அதனுடைய இன்சர்ட் ஆன டேட்டா வந்து கீழே பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து டேபிள் இருக்க ஒரு டேட்டா எடுத்து நம்ம டேபிள் உள்ள பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எப்போவுமே வந்து டேபிள் இருக்க டேட்டா வந்து நம்ம மாடல் மூலிமா தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய கஸ்டமர் அப்படிங்கிற மாடலில் இருக்க எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும். ஸோ ஆல் ஆல் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வேரி ஷாப்பு எலக்வன்ஸ் வந்து இருக்குது. எலக்வன்ட் அப்படின்னா என்னென்னா, இப்படிலாம் வந்து ஒரு மாடலோட கம்யூனிகேட் பண்ணி டேட்டாஸை எந்தெந்த விதமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து எலக்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதை பற்றி லேரவலோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு மாடல்லேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு எப்படி ரிட்ரீவ் பண்ணோம், அண்ட் ஃபாரிச் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் எந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் நேம் இஸ்இக்வல் டு ஒரு கம்பேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஆர்டர் பை கமாண்ட் யூஸ் பண்ணாலோ, இல்லை ஒரு ஃபஸ்ட்டு பத்து ரெக்கார்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னாலோ, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து சூப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.